ஒவ்வொரு வருஷமும் ஆஸ்திரேலியாவில் இருக்க கிறிஸ்மஸ் ஐலண்டில் வாழற சிவப்பு நண்டுகள் காட்டிலிருந்து கடலுக்கு இனப்பெருக்கத்திற்காக சுமார் 1 கிலோமீட்டர் பயணம் செல்லுமா. பொதுவாக இந்த பயணம் அக்டோபர் டு நவம்பர் மாதத்தில் தொடருமா. இந்த பயணத்தின் பொழுது நண்டுகள் எறும்புகளால் கடிபடுறது, மனிதர்களால் அடிபடுறதுன்னு இப்படி பல இன்னல்களை சந்திக்குமா. இதனால் லட்சக்கணக்கான நண்டுகள் இறந்து போகுது. இதை தடுக்க ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் நண்டு கடந்து செல்லும் பாதைக்கு குறிப்பிட்ட நாட்கள் மனிதர்கள் செல்ல தடை விதிச்சிருக்காங்க. இன்னும் சில இடங்கள்ல நண்டுகளுக்கான பாலத்தை உருவாக்கியிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு பெண் நண்டு சுமார் 1 லட்சம் முட்டைகள் வரை இடுமா. இந்த நாட்களப்ப கடற்கரை முழுவதும் சிவப்பு நிறத்துல காணப்படும். இதை பார்க்க அங்க நிறைய சுற்றுலா மக்கள் வரதால ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அந்த இடத்த ஒரு சுற்றுலா தலமாக அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி வேர்ல்ட் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.